அவருடைய வாதம் ஒன்றே ஒன்று தான், அது காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, காவேரி ரெகுலேட்டர் போர்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறது 12,500 கியூசெக்ஸ் எங்களுக்கு தேவை வேணா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவங்க வந்து காவேரி ரெகுலேட்டர் போர்டு வந்து 5,000 தான் கொடுத்தாங்க, அது இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு, அது பத்தலை எங்களுக்கு, இன்னும் பயிர் காயுதுன்னு வேலை வந்திருக்கு. ஆகியனால இன்றைக்கும் காவேரி வாட்டர் அத்தாரிட்டி கூட்டுறாங்க, இன்றைக்கி அவங்ககிட்டையும் மறுபடியும் எங்களுடைய பிராயரை எதையே சொல்லுவோம். இல்லை, ஏற்கனவே 5,000 அதுக்கப்புறம் 3,000 கனஅடி திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அது ரெண்டுமே முறையாக திறந்துருக்குதா கர்நாடக மாநில அரசு? இது வரையும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. போதுமானதாக போதுமானதாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு 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 சட்ட நவம்ட்டுக்கு பரவாயில்லை, அவ்வளவுதான். மற்ற குருவையும் தண்ணீரில் மிதந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறதா கர்நாடக மாநில முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க, அதை எப்படி தமிழக அரசு எதிர்கொள்ள போகுது? அது அவங்களுடைய இஷ்டம். நாங்கள் ஒன்று கேட்குறோம், அவங்ககிட்ட நாங்கள் தண்ணி இல்லாமல் இருந்து நாங்கள் கேட்கல, என்கிட்ட தான் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அதாவது போன வருஷம் இதே நாள் 29/9/2022 இதே தேதியில் கேஆர் சாகரில் 42.38% கேஆர் சாகரில் 97.08% இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு போன வருஷம் 42.38, போன வருஷம் கபினியில் 95.74% இன்னைக்கு அங்கே என்ன நிலைமைனா 68.55% இருக்கு. போன வருஷம் 95 இருந்தது, 68 இருக்கு. ஏரங்கில போன வருஷம் இதே நாளில் 90 இருந்தது டிஎம்சி, இன்னைக்கு 79 டிஎம்சி இருக்கு ஏரங்கில. ஏமாவதியில் போன வருஷம் இதே நாளில் 99% இருந்தது, இங்கே இன்றைக்கி 49% இருக்கு. மேட்டூரில் போன வருஷம் இதே நாளில் 95.66% இருந்தது, இன்றைக்கி 11.79% தான் இருக்குது. ஆக அவங்களுடைய அணைகளில் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதிய நீர் இருக்குது, ஆனால் அதை தரமாட்டேன் என்று சொல்வது அவர் நியாயமல்ல. ரெண்டு வகையில் நியாயமில்லை. ஒரு ஆற்றினுடைய போக்கில் ரயில்வே கடைசி டெய்ல் என்பார்கள், அவர்களுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும். அந்த இயற்கை நியதியையும் அவர்கள் பின்பற்ற மாட்டிருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்கிறது காய்கிறது என்று நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் அறிக்கை விடுகிறார், அதற்கும் செவிசாய்க்க மாட்டேங்கிறார்கள். பிறகு காவேரி ரெகுலேட்டர் போர்டு சொல்கிற அதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அதுக்காக மறியல் பண்ணிக்கிறோம் சொல்கிறார்கள். ஆக ஒரு அண்டை மாநிலங்கள் ஒன்றை ஒன்றை ஒட்டி இருக்கிற மாநிலங்கள், இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கர்நாடக மாநிலத்தில் வாழ்கிறார்கள், ஆயிரக்கணக்கான கன்னட பெருமக்கள் இங்கே வாழ்கிறார்கள், நித்தரித்தும் போக்குவரத்து இருக்கிறது. எனவே இரு மாநிலங்களும் நட்பும் பாசத்தோடு இருந்தால்தான் அங்கங்கே மாநிலம் விட்டு மாநிலம் போய் வாழ்கிறவர்களும் அங்கே பயமின்றி உயமாக வாழ முடியும். அதை விட்டுவிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையம் மதிக்க மாட்டோம், உச்ச நீதிமன்றம் சொன்னது அதையும் மதிக்க மாட்டோம். நாங்கள் காவேரி வாட்டர் அத்தாரிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேட் போர்டு இரண்டையும் மதிக்க மாட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர் விட்ட வேண்டுகோளையும் ஏற்க மாட்டோம் என்று சொல்வது நியாயமில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு
சொல்லுகிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீண்டகால அனுபவம் பெற்றவர் அங்கே இருக்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள். அதே போல் அரசியலில் தேவகவுடா காலத்திலிருந்து எல்லா விதமான நடைமுறையும் அறிந்தவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சித்தராமையா அவர்கள். அந்த இருவர் மீதும் நான் இன்றைய வரையில் தனியாக மதிப்பு கொண்டிருக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் ரெகுலேட்டர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு தண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். நேற்று நடிகர் சித்தார்த்த வந்து அவர் கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கும்போது கர்நாடக அமைப்பினர் அவர் வந்து இவர் வந்து தமிழ் நடிகர் அதனால் உங்களுடைய படத்தை வந்து அதுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதியே அவரை மேடையிலிருந்து இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதைத்தான் சொன்னேன், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை அண்டி வாழ்கிற நிலையில்தான் இருக்கிறது இந்தியா. கர்நாடகம் நம்மை விட்டு வெகு தூரத்தில் அல்ல. ஒரே தெருவில் அந்த பகுதி அந்த பக்கம் கர்நாடகா என்றால் இது தமிழ்நாடு. ஒரே தெருவில் என்னுடைய தொகுதியிலே கூட தெற்கு பக்க வீதி தமிழ்நாடு, வடக்கு பக்க வீதி அந்த வரிசை ஆந்திரா என்று. கனக மாதம் தரத்துக்கு போனால் ஒரு வீட்டில் முற்ற வரையில் தமிழ்நாடு, பழகுட பக்கம் ஆந்திரா இருக்குது. அவ்வளவுக்கு இருக்கிற காரணத்தால் இதெல்லாம் நம் மனம் ஒத்து நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஏதோ தனிநாடு திரை வாழ்வதைப் போல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சரியல்ல என்பது தான் என்னுடைய கருத்து. அரசியல் பண்ணுறதுக்காகவே இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, எதிர்க்கட்சிகள் பாஜக பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் நீர் பெற்று சொல்கிறாங்க, அங்கே வந்து தண்ணி தரக்கூடாதுன்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க நினைக்கிறீங்களா? அதுக்காக அரசியலுக்காக பயன்படுத்துவார்கள். எந்த மனு நிலையில் பயன்படுத்தினாலும் இது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் சொன்னது போன வருஷம் வந்து 99% இருந்திருக்குது மேட்டூர் டேமில், இப்போ வெறும் 11% தான் இருக்குது. அப்போ மிகப்பெரிய பாதிப்பு உடனடியாக திறக்கணுங்கிறதுல நீங்கள் வந்து தீவிரமாக இருக்கீங்களா சார்? நான் வேண்டுகோள் இப்படி பத்திரிகையாளர்கள் மூலமாக வேண்டுகோள் விடலாம். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தினுடைய உச்சம் உச்சநீதிமன்றம். அதுக்கே நாடி அவர்களிடத்திலே நாம் நீதி பெற்று வரலாம். இந்த காவேரியை பற்றி விசாரிப்பதற்கென்று உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட இரண்டு அமைப்புகள் இருக்கிறது, அவர்களிடம் சொல்லி அதை கேட்கலாம். இதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும்? படையாக எடுக்க முடியும் இல்லை போய் அங்கே போய் நாங்கள் தான் திறக்க முடியுமா? தமிழக முதலமைச்சர் புகைப்படத்தை அவமதிச்சிருக்காங்க அங்கே. யாரோ சில பேர் எல்லா இடங்களிலும் கொஞ்சம் கூட விவரம் கேட்டவர்கள் சில அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் எங்கேயாவது புகுந்திருப்பார்கள், அது திட்டமிட்டு செய்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. நம்முடைய விவசாயிகளும் அதே மாதிரி வந்துருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய அப்பீல் இருக்கு? யாயின் தானே இயற்கையாக வரும், அங்கே இருக்கிறவர்கள் தண்ணி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் தண்ணி வேண்டும் என்று கேட்க உரிமை தமிழ்நாட்டு விவசாயிக்கு இருக்கிறது. சார், தமிழ்நாட்டில் திமுகவும் கர்நாடகாவில் வந்துட்டு காங்கிரஸும் ஆட்சியில் வந்தால் காவேரி வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அதிமுகவில் விவசாயம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தயாராக இல்லை, சொல்கிறவங்க அவ்வளோ பெரிய ஆள் இல்லை.